Hi friends, இது உங்க சுமி பொக்கிஷம். இன்னைக்கு காலையிலே பாருங்க நம்ம வீட்டு செடியில வந்து பூ பூத்திருந்தது. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி மார்னிங். ரொம்ப அழகா வந்து அந்த பெரிய பூவா பூத்திருந்தது. இது வரைக்கும் சின்ன சின்ன பூவா பூத்துச்சு. இப்போ வந்து நல்ல பெரிய ரோசா பூத்திருந்தது. டேரன் தான் வந்து கட் பண்ணிட்டு வந்து வச்சான். மல்லிகை பூவும் வந்து கொஞ்சம் பூத்துட்டு தான் இருக்குது. இப்போ அடுத்து நான் வந்து மதியான லஞ்ச் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மதியான லஞ்சுக்கு என்னன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் குழம்பு தாங்க. எங்களுக்கு வந்து மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதனால் நான் வந்து உயிர் மீன் தான் வாங்கியிருக்கேன். உயிர் மீன் வந்து கெண்டை மீன் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லாயிருக்குன்றதுக்காக எனக்கு வந்து கெண்டை மீன் வேணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டே. அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. ஏன்னா நம்ம வந்து கடல் மீன் வாங்கினோன்னா ஐஸில் வச்சு தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி உயிர் மீன் வந்து நமக்கு உயிரோடு கட் பண்ணி தரும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் நான் வந்து மீன் குழம்பு வச்சே ஆகணுன்றதுக்காக எங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு. டேரன் அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னா மட்டன் குழம்பு தாங்க. மட்டன் இருந்தால் போதும் அவருக்கு. அதனால் அவருக்கு தனியாக வந்து மட்டன் குழம்பு, ஐயோ மீன் குழம்பா அப்படின்னாரு. அவருக்கு மீன் குழம்பு பிடிக்கும், ஆனால் சண்டேனா அவருக்கு வந்து மட்டன் குழம்பு தான் பிடிக்கும். அதனால் சண்டே வந்து நான் செஞ்சது தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு சைடு வந்து மட்டன் குழம்புக்கும் வந்து வதக்கிட்டு இருக்கேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு நான் வந்து கறியை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி செஞ்சோம் பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து இங்கே பாருங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போதே நான் அந்த ஸ்வீட் ரெசிபியும் ரெடி பண்ணிட்டேன். இப்படி தாங்க நான் வந்து இந்த வேலையோடு அந்த வேலையும் செஞ்சேன்னு சொன்னேன் பாருங்கள். இப்படி தான் சமையல் செஞ்சுட்டு இந்த ஸ்வீட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நான் வந்து தலை வாழைலாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸி கார்லிக் பிரெட் தாங்க. நம்ம எப்போயுமே ரெகுலராக வந்து பிரெட் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி சீஸ் சேர்த்து நீங்கள் வந்து பிரெட் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம பீஸாலாம் ரெடி பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்து கொஞ்சம் வார்மான வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஆக்டிவேட் ஆகட்டும். இதோட நம்ம வந்து அரை ஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம எப்பயும் பிரெட்டு சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த மாதிரி பிரெட்டு வந்து ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். நான் வந்து மைக்ரோ அவனில் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து சாதாரணமாக குக்கரில் வந்து கேக் எப்படி ரெடி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். 15 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவில் செஞ்சால் கண்டிப்பாக ரீலான டேஸ்ட் வராது. மைதா மாவு பிடிக்காதவங்க வேணால் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதோட வந்து ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து சோடா உப்போ இல்லை பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம ஈஸ்ட்டு சேர்த்தா தான் பிரெட் பன்னுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ ஈஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் அவசியம் இல்லை. நார்மலாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வந்து ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரெட் வந்து நம்ம வந்து ரெகுலராக எப்பயும் சாப்பிட்ற பிரெட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து சீஸ் சேர்த்து நம்ம வந்து பிரெட்டு ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிங்கன்னா இது அப்படியே டபுள் ஆகி வருங்க. நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு வச்சுருவோம். மேலே கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துட்டு நம்ம மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா வந்து மேலே வந்து நல்லா புசு புசுன்னு வந்து நல்லா உப்பி வந்திருக்கோங்க. டபுள் ஆகி வந்துருங்க. நம்ம வந்து ஒரு ஓரமாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம பார்க்கலாங்க. நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் வந்து கார்லிக் பிரெட்டுக்கு 4 பல் பெரிய பல் பூண்டை வந்து நான் நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் பொடிசாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும்ட்டு. நான் வந்து அந்த பிரெட்டுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரோட வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிரெட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணக்கூடியது தான். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பிரெட்டு ரெடி பண்ணிடலாங்க. ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணுற அந்த ட்ரேயில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து கை வச்சே தான் வந்து தட்டிக்க போகிறேன். தேய்க்க போகிறதில்ல. நான் வந்து சப்பாத்தி கட்டையிலலாம்
நான் அப்படியே தட்டி எடுத்துக்க போகிறேன். நம்மளால் எந்த அளவுக்கு வந்து மொத்தம் வேணுமோ அந்த அளவு மட்டும் தட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருக்கவும் வேணாம், ரொம்ப மெலிசாவும் தேவையில்லை. நம்ம வந்து பீஸாக்கு எப்படி பேட்டர் ரெடி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு பிளேட் இருந்தாலும் சரி அந்த மாதிரில நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு கீழே உப்பு சேர்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி உப்பு சேர்த்துட்டு மேலே ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு அது மேலே இந்த பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டரும் பூண்டும் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் பட்டர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சப்போ ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குல்லங்க, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லை பட்டர் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்மளுடைய பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டரோட சேர்ந்து. இப்போ நம்ம வந்து எந்த கேப்பும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சீஸ்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சாப்பிட முடியாது, அதனால் நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் 1 கப்புக்கு எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் சேம் இதே மாதிரியே அளவுகளை மட்டும் கொஞ்சம் கூட்டிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சீஸை வந்து நான் மேலே நல்லா வந்து திருவி போட்டுக்கிறேங்க. சீஸும் வந்து நமக்கு எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் சீஸோடைய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து ஓடிச்சியில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க. நான் வந்து சீஸ் மட்டும் நிறைய சேர்த்துக்கோங்க, இதுக்கு நிறைய சீஸ் தேவைப்படும். சீஸோட ஃப்ளேவர் தான் இந்த பிரெட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து சீஸி கார்லிக் பிரெட்டுக்கு வந்து ஓடிச்சியில் வந்து நான் 230°C வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 15-20 நிமிஷம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுங்க கண்டிப்பாக பேக் ஆகிறதுக்கு. நம்ம பிரெட்டு மேலே வந்து இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாங்க, அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம மேலே எல்லாமே சேர்த்தாச்சு. நான் கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன், அப்போ நல்லாயிருக்கும். இன்னும் காரத்தோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சரி காரமும் சரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. நம்ம வந்து ஓடிஜியில் எடுத்து வைக்க வேண்டியதுதாங்க. பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாங்க. நம்ம 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இதே மாதிரி குக்கரில் வந்து சேம் இதே டேஸ்ட் இதே ரியலாக நமக்கு வருங்க. குக்கரில் நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே வந்து பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி 15-20 நிமிஷம் நீங்கள் வச்சு ரெடி பண்ணுங்கள். நம்ம வீட்டு குக்கர்லேயே வந்து இந்த மாதிரி நம்ம சூப்பரான சீஸி கார்லிக் பிரெட் ரெடி பண்ணலாங்க. இப்போ ரெடியான பிறகு நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சீஸ்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா வந்து மேலே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நான் அவங்கக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை காட்டணும்னு தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன். நம்ம இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் டேஸ்ட் பார்க்க முடியும் அப்படின்றதுலாம் இல்லைங்க. நம்ம வீட்டிலையே வந்து ஈஸியாக ரொம்ப சுலபமாக காசு ரொம்ப மிச்சப்படுத்தலாம், நம்ம வீட்டில் ஹெல்த்தியாகவும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சீஸியாக இருக்குது, கட் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஜூஸியான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. இப்போ நான் வந்து இதோட ஒயிட் மயனஸும் டொமேட்டோ கெச்சப்போடு தாங்க நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ரொம்ப எம்மியாக இருந்துச்சுங்க, எடுத்தீங்கனாலே அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது எப்பயுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அந்த சீஸ் நம்ம சேர்த்துருக்க சீஸும் சரி பட்டரும் சரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருந்துச்சு. இப்போ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சீஸி கார்லிக் பிரெட் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம்.
ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்து நம்ம இழுக்கும்போது அதோடைய நல்லா வந்து குக் ஆகிருக்கிறது இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த சீஸோட பட்டரோட அப்புறம் பூண்டோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்துச்சுங்க. நான் வந்து மைனஸும் டொமேட்டோ கெச்சப்போட ட்ரை பண்ணேன், வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம வெறுமனை சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் எல்லா ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம், ஆனால் ரொம்ப சாப்பிட முடியலங்க, ரெண்டு பீஸ்க்கு மேலே சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம சேர்த்துக்க சீஸ்லாம் வந்து நமக்கு வந்து தம்முன்னு தான் இருக்குமே தவிர. இப்போ டேரன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.